ஆறு, விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய். ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் மீ சபரி. இன்றைக்கி நம்ம வந்து ரிவ்யூவில் வந்து ஃபிஷ் மார்க்கெட் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபிஷ் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோடனே இங்கே நம்ம சென்னையில் ஃபேமஸாக இருக்க ஃபிஷ் மார்க்கெட் சதர்ன் இந்தியா அக்வாடெக், டாப் டென்னில் இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் அக்வாடெக்னு சொல்லலாம். அதனால் இங்கே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வெரைட்டியாக இருக்க மீனை வந்து நான் கவர் பண்ண பார்க்குறேன். அப்படி என்னால் கவர் பண்ண முடியலனா கீழே இருக்க கமெண்டில் வந்து நீங்களே வந்து இந்த மீனை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது உங்களுக்காக சேர்த்தும் பண்ணலாம். ஓகேவா, நம்ம போகலாம். அடேங்கப்பா, பார்த்த உடனே உங்களுக்கே தெரியும் இங்கே சுற்றி பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நானே உள்ளே வந்த உடனே வாயை பழகிற அளவு மீன் அவ்வளோ இருக்குது. ஸோ இங்கே இருக்க மீனில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மீனை வந்து வெரைட்டியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது. எனக்கு வந்து எல்லா மீனும் கலராக இருக்குது, அழகாக இருக்குது, அதனால் வந்து எந்த மீனை பார்க்குறதுன்னு தெரில. ஸோ நான் ஒரு மீனுக்காக ஜம்ப் ஆகிட்டுருக்கேன். உடனே உள்ள எனக்கு பிடிச்ச மோத மீன் வந்து ரெட் குராமி அப்படின்னா வாயிலே நுழையில இந்த மீன். ஆனால் இது எவ்வளோ நாள் வாழும், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கடையில் இருக்கவர்கிட்டே வந்து கேட்போம். இது குராமின்னு ஒரு வெரைட்டிஸ், இது இது இம்போர்ட் பண்ணி கொண்ட வெரைட்டிஸு. இது வந்து 2 to 3 இயர்ஸ் லைஃப் இருக்கும் இதுக்கு. ஓகேண்ணா, இந்த மீன் வந்து ஸ்பெசிஃபிக்காக நார்மல் தண்ணியாக இல்லை சால்ட் வாட்டராக? நம்ம நார்மல் வெல் வாட்டர், போர் வாட்டர் தான் போடுறது இதுக்கு. இதுக்கு என்ன ஸ்பெஷல் ஃபுட்டு அது மாதிரி ஏதாவது இருக்கா? இது ஃப்ளேக் ஃபுட்டு இல்லை பெல்லட்ஸு, இந்த மாதிரி ட்ரை ஃபுட்ஸ் இருக்குது. அந்த ட்ரை ஃபுட் தான் கொடுக்குறோம் இது எல்லாத்துக்கும். மீனுக்கு ட்ரை ஃபுட் தான். ஓகேண்ணா, ஓகேண்ணா. ஸோ அடுத்த மீனுக்கு போகலாமாண்ணா. ஸோ அடுத்த மீனுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். அடுத்த மீன் என்னென்னு பார்த்தோன்னா அரோனா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இதை நம்ம ஊரில் வந்து சொல்கிறது என்னென்னா வாஸ்து மீன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ஸோ இந்த மீன் எப்படி, என்ன வெரைட்டி அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். வாஸ்து மீன் தான் சொல்லுவாங்க, ஆனால் இங்கே வந்து அரோனா அப்படின்னு சொல்கிறீங்க, அது ஏன் அப்படின்னு சொல்லி? அரோனான்றது இதை தான் நேம், இதோட நேம் ட்ராகன் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது இது வந்து உங்களுக்கு 10 to 15 இயர்ஸ் லைஃப் இருக்கும் இதுக்கு. சூப்பர்ண்ணா. இது வந்து நிறைய பேர் எல்லாமே லைஃப் ஃபீட்லாம் கொடுப்பாங்க இதுக்கு. பட் இருந்தாலும் லைஃப் ஃபீட் இருந்தாலும் நம்ம ட்ரை ஃபுட்டும் இங்கே வந்துருக்கு. ட்ரை ஃபுட் இதுக்கு பெல்லட்ஸு, அப்புறம் ட்ரை ஷ்ரிம்ப்பு, ப்ரான்ஸு, இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் ஃபிட் பண்ணலாம் நீங்கள் இதுக்கு. ஓகே, இதுக்குன்னு தனியாக இருக்க ஸ்பெசிஃபிக் ஃபிட் தான் போகணும் அப்படியே. ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபிஷ்ஷுக்கு போயிடலாம் அப்படியே. ஸோ இப்போ அடுத்ததாக வந்திருக்க மீன் வந்து ரெட் ஸ்பாட்டட் செவரம். ஸோ இந்த மீன் பார்த்தோன்னு வச்சுக்கிங்களேன், ஆக்சுவலி வந்து இது யூனிக்காக கலராக தனித்துவமாக தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா நீங்களே வந்து அட்ராக்ட் பண்ணலாம். இதோட கில்ஸ், அதுக்கப்புறம் இதோட வந்து அங்கே பாருங்கள் அந்த மீன் தனியாக மூவ் ஆகிறது மட்டுமே அழகாக இருக்குது. ஸோ இது எப்படி, என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம இவர்கிட்டே கேட்டுடலாம். இது ரெட் ஸ்பாட்டட் செவரம் சொல்லுவாங்க. இது வெரைட்டிஸ் என்னென்னா, இது சிச்சரேட் வெரைட்டிஸ். இது இது உடம்புல பாடியில் வந்து அந்த கலர்ஸ், ரெட் கலர்ஸ், அதுதான் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். வளர வளர இன்னும் கலர் பிரைட் ஆகும் அது. இது வந்து நார்மல் வாட்டர் அந்த மாதிரி? நார்மல் நம்பர்ஸ், நார்மல் தண்ணியில் தான் போடுறது. இதுக்குன்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஃபுட்ஸ் இருக்கா? ஃபுட் அப்படி எல்லாமே ட்ரை ஃபுட்டு. இதுக்கு கலர் என்ஹான்சிங் ஃபுட் கொடுக்கும்போது என்னென்னா, அந்த உங்களுக்கு மீனோட கலர் வந்து பிரைட் ஆகும், அதுக்கான ஃபுட் நம்ம வச்சுருக்கோம். இந்த மீனுக்கு ஏதாவது டிசீஸ் அது மாதிரி ஏதாவது? டிசீஸ் வந்தால் அந்த டிசீஸ் க்யூர் பண்ணுற மாதிரி மெடிகேஷன்ஸ் ஃபுல்லாக இருக்குது. ஓகே, நம்ம யூஎஸ் யூகேலேருந்து நம்ம கொண்டு வர ப்ராடக்ட் மெடிசன்ஸ் இருக்குது. ஓகேண்ணா, ஓகேண்ணா. ஸோ இப்போ நம்ம அடுத்த மீனுக்கு போயிட்டோம். ஸோ என்ன கீழே உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? இந்த மீன் பேர் வந்து டைகர் பாப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தனியாக இதுக்கு ஸ்பெஷல் கேரக்டரும் இருக்குது, இதுக்கான யூனிக்னஸும் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இவர்கிட்டே கேட்டுருக்கோம். பாப் வெரைட்டிஸ் பொதுவாகவே எல்லாமே வந்து ஸ்கூலிங் ஃபிஷஸ் சொல்லுவாங்க. இது ஒரு மீன் போச்சுன்னா பின்னாடியே எல்லா மீன் போகிறாமே, அது ஸ்கூலிங் டைம் பார்ப் எல்லாமே அந்த மாதிரி தான் போகும். இந்த பாப்பில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒடிசா பாப்ஸு, டைகர் பாப்ஸு, ரோசி பாப்ஸ், இதுமாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, இதுக்கும் அதே மாதிரி சேம் ஃபுட், அதே மாதிரி சேம் ட்ரை ஃபுட்ஸ் தான் இதுவும் சாப்பிடலாம். ஓகேண்ணா. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வெரைட்டி தான், இதெல்லாம் வந்து பேரட் வெரைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன்னா வந்து இதை மூஞ்சி பார்த்தாலே அழகாக வந்து பேரட் மாதிரியே இருக்குது. இது அதே மாதிரி பேரட் மாதிரி இருக்கிறது மட்டும் இல்லாமல் பேரட் மாதிரி நல்லா பழகுமா? அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து கோல்டு ஃபிஷ் வெரைட்டி போகிறோம். கோல்டு ஃபிஷ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு வச்சிங்களேன், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கோல்டு ஃபிஷ்னால் எப்படி இருக்கணும், என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இவர்கிட்டே கேட்டுக்கலாம். கோல்டு ஃபிஷ் பொதுவாகவே அது மெயினாக வாங்குறதுக்கு அந்த டெயில் பார்த்து வாங்குவாங்க. எல்லாமே மெயினாக எல்லாமே வாங்குறது ஃபேன் டெயில் கோல்டு தான் வாங்குவாங்க பொதுவாக. அதில் ஃபேன் டெயில்ஸ், லாங் டெயில்ஸ் அந்தமாதிரி நிறைய இருக்குது. ப்ளஸ் கலர், நல்ல பிரைட் கலர்ஸ் மாதிரி பார்த்து சூஸ் பண்ணி ரெடி பண்ணுவாங்க. ஸோ ஒரு மீனுக்கு பொறுத்தவரையும் இதோட டெயில் தான் அழகு. அப்போ டெயில் தான் அழகு. இங்கே பார்க்க போகிறது வந்து பபுளை கோல்டு அப்படின்னு சொல்லி இது பார்க்குறோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நீங்களே பாருங்கள், அதுவும் நல்லா பபுள் மாதிரி புசு புசுன்னு இருக்குது.
ஸோ இப்போ என்னை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சின்ன சின்னதாக அழகாக இருக்குது. இது எல்லாமே வந்து டெட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா மீனையும் நம்ம போய் கவர் பண்ண முடியாது. ஆக்சுவலி இந்த மீன் எல்லாமே தனித்தனியாக அழகாக கலராக இருக்குது, யூனிக்காக இருக்குது. ஸோ இது என்ன, எவ்வளோ நாள் வாழும், என்ன சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்டே கேட்டுக்கலாம். டெட்ராஸ் பொதுவாக எல்லாமே 2 to 5 இயர்ஸ் லைஃப் வரும் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது. இதுக்கெல்லாம் தனியாக ஃபுட்டு மாதிரி மைக்ரோ ஃபுட்ஸ் இருக்குது, ஃப்ளேக்ஸு, பலட்ஸ், இதுமாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஓகே, ஆக்சுவலி டெட்ரானா அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிக்கலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நேச்சுரல் பிளான்ட்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. லைவ் பிளான்ட்ஸ் அதுக்கு தனி டேப்ஸ் இருக்குது, அதில் தான் மீன் இதெல்லாம் விடுவாங்க. இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபிஷஸ் பிடிக்கும், அதில் கலர்ஃபுல் ஃபிஷஸ்லாம். இதுமாதிரி நிறைய நியான் டெட்ராஸ், கார்டினல், ரம்மினோஸ், இதுமாதிரி நிறைய வெரைட்டி ஃபிஷஸ் இங்கே இருக்குது. ஸோ டெட்ரால ஏதாவது ஸ்பெஷல் யூனிக்காக ஒரு டெட்ரா இருக்கா? யூனிக்கான எல்லாருக்கும் பிடிக்கிறது இந்த கார்டினல் டெட்ரான்னு சொல்லுவாங்க, அது ரம்மினோஸ், இதுமாதிரி டெட்ராஸ் வெரைட்டி இருக்குது. அது வெரைட்டி தான் கஸ்டமர் நிறைய பேர் தெரியும். பட் அது இல்லாமல் நிறைய கலெக்ஷன்ஸ் டெட்ராஸ் நம்மகிட்டே இருக்குது. இத்தனை ஒரு 30-40 வெரைட்டி டெட்ராஸ் நம்ம கையில் அவைலபிள் இருக்கு. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பிளாக் கோஸ்ட். பிளாக் கோஸ்ட் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுவும் ஒரு கோஸ்ட் ஃபீச்சர் மாதிரி தான். சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வெளியே வரும், மற்றபடி வந்து கோஸ்ட் மாதிரி இதே ஒளிஞ்சிக்கும். ஆக்சுவலி இந்த மீனோட அழகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபெதர் டைப். உத்து நீங்கள் அந்த மூமெண்ட்டை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அதுவும் ஒரு கோஸ்ட் மாதிரியே மூமெண்ட் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ஃபைட்டர் ஃபிஷ். ஃபைட்டர் ஃபிஷ் எல்லாமே வந்து சண்டை போடுறதுக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. சண்டை போடுறதுக்கு இல்லை, அழகாக இருக்கிறதுக்காக வச்சுருக்கிறது தான் ஃபைட்டர் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இருக்க நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதில் வந்து நம்ம ஒரு வெரைட்டிஸ் வந்து ஆஃப் மூன் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ஒரு தொட்டி இருக்குன்னா அதை வந்து ரெண்டாக ஸ்லைட் பண்ணி பிரித்து அதை ரெண்டு பக்கமும் ஒரு மீனை விட்டுருவாங்களாம். அந்த ஸ்லைடு எடுக்கும்போது அது அழகாக வந்து கோழி எப்படி சண்டை போடுமோ அதே மாதிரி அதோட ஃபின்ஸை விரித்து அழகாக வந்து சண்டை போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ஒரு ஃபிஷ் கடை தான். ஏன்னா இந்த ஃபிஷ் கடையில் வந்து டாக்ஸ் அண்ட் கேட்ஸுக்குமே சேர்த்து இவங்க ஃபுட்ஸ் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ அது என்னென்ன ஃபுட்ஸ், எப்படி வெரைட்டி, அதுக்கு ஸ்பெஷலாலாம் வச்சுருக்காங்க தனியாக, அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஆஃப் ஃபுட் இருக்குது, மீனுக்கும் வந்து இவ்வளோ ஃபுட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் இங்கே ஆச்சரியமாக பார்க்குறேன். ஆக்சுவலி மீனுக்கும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் மெடிடேஷன், அதுக்கப்புறம் வந்து ஃபில்டர்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மீனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா லாட்ஜ் அப்படின்னு சொல்லிலாம் பேக்கெட் பேக்கெட்டாக இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி வந்து நம்ம இவர்கிட்டே கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவோம். இந்த ஃபிஷ் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொய்காப்புக்குனு சொல்லிட்டு வெரைட்டி ஃபிஷ் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொய்காப்புக்கு வந்து கலர் இன்க்ரீஸ் பண்ண க்ரோத்துக்காக வந்து இந்த ஃபுட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அது இல்லாமல் நிறைய ஃபுட்ஸ், மைக்ரோ ஃபுட்ஸு, ஆப்டிமம் சொல்கிற ஃபிஷ் ஃபுட் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இதில் மீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மைக்ரோ ஃபுட்ஸு, பெல்லட் சைஸு 1 mm, 2 mm, அதுமாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குதுங்க. ரெண்டாவது ஃப்ளேக் ஃபுட் சொல்லிட்டு ஒரு டீனில் ஃப்ளேக் ஃபுட்ஸ் வருது. அது இல்லாமல் ட்ரை ஃப்ரூட் இருக்குது, பிளட் வார்ம் சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்குது, அந்தமாதிரி கலெக்ஷனும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ இங்கே மீனுக்கு மெடிக்கேஷன் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மெடிக்கேஷன் என்ன, எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். மெடிக்கேஷன் பார்த்தீங்கன்னா மீனுக்கும் வந்து சிக் ஆகும், ஃபங்கல் டிசீஸு, பேக்டீரியா டிசீஸு, பேரசைட்ஸு, அதுமாதிரி இன்ஃபெக்ஷன் வருது. அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர் வந்து இதுமாதிரி இப்போ இன்ஃபெக்ஷன் இப்படி இருக்குது சிம்டம்ஸ் சொல்லும்போது அதுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது மெடிக்கேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. சம்மர் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்டீரியா சம்மந்தமாக டிசீஸ் வரும் மெயினாக, அதுக்கு வந்து பேக்டீரியல் மெடிக்கேஷன்ஸ் கொடுப்போம். ரெண்டாவது விண்டர் சீசன்லாம் போட்டிங்கன்னா சில்னஸ் டெம்பரேச்சர்ஸ் அப்படின்னு பண்ணும்போது அதுக்கு தனியாக அக்யூரியமும் ஹீட்டர்ஸ் இருக்குது, அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு ஹீட்டர்ஸ் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஃபங்கல் மெடிக்கேஷன்ஸ்மே கொடுப்போம். ஸோ இங்கே வந்து நம்ம இந்த ஷாப்பில் வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸை பார்த்தோம், அதே மாதிரி ஃபிஷ்ஷுக்கான ஃபுட்ஸையும் பார்த்தோம். ஸோ இந்த இதை வந்து நமக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ண அவருக்கும் சரி, நம்ம சேனலுக்கும் பார்த்துட்ருக்கேன் உங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இவரும் சேர்ந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லுவார். தேங்க்யூ. ஸோ நம்ம இப்போ வந்து மேலே வந்து ஃபாரின் ஃபிஷ் பார்த்தோம். இல்லை நான் ஃபாரின் ஃபிஷ்லாம் வாங்க மாட்டேன், இந்தியா தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, அதை வந்து கவர் பண்ண முடியாத அளவு இருக்குது. ஸோ வந்து இங்கேருந்து தான் மெயினாக வந்து நிறைய கடைக்கு வந்து நார்த் இந்தியன் அந்த மாதிரி நிறைய கடைக்கு வந்து ஃபுல் ஃபிஷ்லாம் வந்து இங்கேருந்து தான் சப்ளை ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம டைரக்டரும் கூட வந்து கடைசியில் மீன் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம அப்படியே எல்லா வெரைட்டிஸும் பார்த்துடலாம். எப்படி வளர்க்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியுன்றதுனால வந்து நாங்கள் இதை ஃபுல்லாக கவர் பண்ண முடியாததுனால வந்து உங்களுக்கு இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம். அன்டில் தி சைனிங் ஆஃப், துபாய் குறுக்கு சந்து, இட்ஸ் மீ சபரி, பை.